கிரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிகாம் ஹானர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தாங்க பார்க்க போகிறோம். யாராவது இந்த கோர்ஸை பண்ணி முடித்தவங்க இல்லை பண்ணின்னு இருக்கிறவங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இந்த வீடியோ கடையில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து கோட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் வந்து படித்தேன், நான் பிகாம் ஹானர்ஸ் நான் படிக்கல, நான் பிகாம் ஜென்ரல் நான் வந்து படித்தேன், அலாங் வித் சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ அண்ட் ஆல்சோ ஐம் குவாலிஃபைட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் ஹானர்ஸ் வந்து மற்ற பிகாம் கோர்சஸை விட கொஞ்சம் ஹையராக வந்து ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மற்ற பிகாம் கோர்சஸ் லைக் பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸு, அது எல்லாத்தையுமே விட பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, பேங்கிங் மேனேஜ்மெண்ட், அது எல்லாத்தையுமே விட கொஞ்சம் ஹையராக வந்து ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் வந்து ஹையராக ரேட் பண்ணுறாங்க, அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும் கம்பேரிங் டு அதர் பிகாம் கோர்சஸ். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்து இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப் நிறைய வந்து கிடைக்கும் பிகாம் ஹானர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து கார்பரேட் வேர்ல்டுக்குள்ளே மூவ் ஆகிறப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அங்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பிகாம் ஜென்ரல் பண்ணுறப்போ எனக்கு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. பட் நான் பிகாம் ஹானர்ஸ் பண்ண என்னுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் போகணும், அப்போ தான் டிகிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்கு. அண்ட் இதான் வந்து தேர்ட் பாயிண்ட்டு. அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்கனா வந்து டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க. ஸோ டுவெல்த்தில் வந்து நிறைய பேர் வந்து காமர்ஸ் படிப்பாங்க, சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க பிஸ்னஸ் மேக்ஸுக்கு பதிலாக. அவங்க இந்த கோர்ஸை பண்ண முடியாது, இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ட்ராபேக்கு தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகாம் ஹானர்ஸ் வந்து நம்மளுடைய சதர்ன் சைடில் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் நான் சொல்ல, யூனிவர்சிட்டிஸில் வெறும் ஹைதராபாத்தில் மட்டும்தான் ஒரு யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எந்த யூனிவர்சிட்டியுமே வந்து கொடுக்கறதே இல்லை ஆக்சுவலாக பிகாம் ஹானர்ஸ். ஓகேவா? ஸோ பிகாம் ஹானர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் சதர்ன் சைடில் ஹைதராபாத்தில் மட்டும்தான் வந்துருக்கு, நார்தர்ன் சைடில் ஏகப்பட்டதில் வந்துருக்கு. அதில் பாப்புலரான விஷயம் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி. டெல்லி யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக பிகாம் ஹானர்ஸுக்கு. இன்ஃபேக்ட் நான் கேட்டு ஷாக்கான விஷயம், டெல்லி யூனிவர்சிட்டியில் பிகாம் ஹானர்ஸ் ஒரு யூஜி கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து பிகாம் ஹானர்ஸே வந்து பண்ண முடியும். ஸோ ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ஃபீஸ் கொஞ்சம் கம்மி, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ரீசனாக வந்து கோட் பண்ணுறாங்க. பட் நான் ஷாக் ஆன விஷயம் வந்து அதான், ஒரு யூஜி டிகிரிக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் திஸ் ஷாக் ஆனேன். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் ஹானர்ஸில் வந்து எது வந்து மற்ற கோர்சஸை விட பிகாம் ஹானர்ஸ் வந்து பெஸ்ட்டாக காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலெக்டிவ்ஸ். தேர்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறப்போ, தேர்ட் இயரில் வந்து உங்களுக்கு சப்போஸ் நான் வந்து அக்கௌண்டிங்கில் வந்து போகலான் இருக்கேன், இல்லைனா நான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து போகலான் இருக்கேன், இல்லைனா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் சைட் நான் போகலான் இருக்கேன், அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு பிகாம் ஹானர்ஸில் ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியாக அந்த சப்ஜெக்டை, உங்களுடைய மற்ற சப்ஜெக்ட்ஸை தவிர்த்து தனியாக அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜாக இருக்கும், பிகாஸ் நீங்கள் பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதான் மற்ற பிகாம் கோர்சஸை விட பிகாம் ஹானர்ஸை வந்து ஒருபடி மேலே வந்து காட்டுறது. பிகாஸ் மற்ற பிகாம் கோர்சஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலெக்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் படித்தப்போ எலெக்டிவ்ஸ்லாம் கிடையவே கிடையாது பிகாம் ஜென்ரல்லாம். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிகாம் ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து நம்மளுடைய சென்னையில் நிறைய காலேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஜி வைஷ்ணவா, லொயோலா, ஸ்டெல்லா மேரிஸ், அப்புறமா குருநானக்கு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து பிகாம் ஹானர்ஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். இதை தவிர்த்து மற்ற காலேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, பிகாம் ஹானர்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், பிகாம் ஹானர்ஸ் வந்து பிகாம் ஜென்ரல் அண்ட் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் மாதிரி கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிகாம் ஜென்ரல் அண்ட் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து டே ஷிஃப்டில் வந்துருக்கு. டே ஷிஃப்ட்னா என்னது? டே ஷிஃப்ட்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பாதி எக்ஸ்பென்சஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கும். ஸோ அதனால காலேஜ் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிகாம் ஜென்ரல் அண்ட் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸு. ஆனால் பிகாம் ஹானர்ஸ் வந்து ஈவினிங் ஷிஃப்டில் தான் வந்துருக்கும், அதாவது செல்ஃப்
ஃபைனான்சிங் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் ஷிஃப்ட்ல இருக்கிறதுனால எல்லா எக்ஸ்பென்சஸுமே மேனேஜ்மெண்ட் தான் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால பிகாம் ஹானர்ஸ் பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். அண்ட் பிகாம் ஹானர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டே ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா, நான் சொல்கிறது காலேஜஸில், அதாவது சென்னையில் கூட பேசிக்கான டாப் காலேஜஸில் வந்து டே ஷிஃப்டில் பிகாம் ஹானர்ஸ் கிடையாது, ஒன்லி பிகாம் ஜென்ரல் அண்ட் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஈவினிங் காலேஜஸில் வந்து பிகாம் ஹானர்ஸ் வீக்கு, ஈவினிங் காலேஜில் ஏகப்பட்ட பிகாம் இருக்குது நிறைய, அதுதான் நம்மளுக்கு தெரியாத பிகாம்லாம் கூட வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் பிகாம் ஈவினிங் காலேஜஸ் நிறைய வந்து இருக்குது, பட் ஆனால் வந்து டே காலேஜில் பிகாம் ஹானர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது. ஸோ பிகாம் ஹானர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆகும் ஈவினிங் காலேஜ் பண்ணுறதுனால. ஸோ இதான் வந்து பேசிக்கான பாயிண்ட்ஸு. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி, சரி இந்த கோர்ஸை வந்து மற்ற பிகாமோட பெஸ்ட்னு சொல்கிற, மற்ற பிகாமோடலாம் மாசம்லாம் சொல்கிற, மற்ற நான் வந்து நாளைக்கு இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போனேன்னா எனக்கு வந்து என்ன ஜாப் கிடைக்கும், என்ன உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சிங்கிள் லைன் ஆன்சர் தான், கார்ப்பரேட் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து என்ன பிகாம் பண்ணியிருக்கீங்க, பிகாம் ஹானர்ஸா, பிகாம் ஏஎன்எஃப்ஆ, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பிகாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பிகாம்லேயுமே அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஃபைனான்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்குன்னு போகிறப்போ உங்களை மோஸ்ட்லி எடுக்கிறது வந்து அக்கௌண்ட்ஸும் ஃபைனான்ஸுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து கார்ப்பரேட் வேர்ல்டில் ரொம்ப இதை பற்றிலாம் வந்து யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு அப்புறம் பிகாம் ஹானர்ஸ் நான் வந்து பண்ணோம், நான் மற்ற பிகாமே படிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாம் ஹானர்ஸ் வந்து உங்களுக்கு டீச்சிங் சைட் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஏன்னா பிகாம் ஹானர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்துருக்கும், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து படித்து கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கனா நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போது நீங்கள் டீச்சிங் சைடுக்கு போகிறப்போ பிகாம் ஹானர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். கார்ப்பரேட் வேர்ல்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் ஆனால் வந்து நான் பிகாம் ஜென்ரல் வச்சுருக்கிறவன் ஒருத்த வந்து உங்களோட கம்பீட் பண்ணுறான் இன்டர்வியூவில் அப்படின்னா அவனுக்கும் ஒரே சேலரி எனக்கும் ஒரே சேலரி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கம்பேரே பண்ணவே முடியாது. ஸோ பிகாம் ஹானர்ஸ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் கார்ப்பரேட் வேர்ல்டில் நீங்கள் என்ன பிகாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பிகாம் கிராஜுவேட், அவ்வளோதான், அதான் அவங்க வந்து பார்ப்பாங்க. டீச்சிங் ஃபீல்டில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் பிகாம் ஹானர்ஸ். ஓகேவா, ஸோ இதான் பேசிக்காக நான் சொல்ல வந்த வேண்டிய பாயிண்ட்ஸு. எனி பாயிண்ட்ஸ் நான் மிஸ் அவுட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன தப்பாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், பிகாஸ் இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கிடையாது, நான் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண ஒரு சில விஷயங்கள் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து கலம்லான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட்